அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கடைசியாக திருமுருகர் திருவிழாவில் பேசும்போது நீங்கள் வந்து வாகனத்தை வாடகைலாம் கொடுத்துருங்க, அப்படி வாகனம் எதுவும் கிடைக்கலாம் நீங்கள் இருசக்கர வாகனத்தில் கூட வந்துடுங்க, அப்படியும் இல்லைனாலும் நடந்தாச்சு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் அண்ணன் பேசியிருந்தாரு. அரியலூர்லேருந்து ஒரு தோழர் ஒரு நண்பர் ஒருத்தர் இருசக்கர வாகனத்திலே வந்திருக்காரு, அதுதான் நீங்கள் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இரவு நேரத்தில் அவர் சென்னையிலிருந்து ராயப்பேட்டை ஒய்எம்சி மைதானம் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்போ அரியலூர் வந்து இருசக்கர வாகனத்திலே அவர் போயிட்டுருக்காரு. அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் அண்ணே, எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க நீங்கள் அரியலூர்லேருந்து? காலையில் 5 மணிக்கு கிளம்புனேன். 5 மணிக்கு கிளம்புனீங்கண்ணா, சரிங்க சரிங்க. இப்படி உங்களுக்கு யோசனை வந்ததுக்கான காரணம் என்னண்ணே? அதாவது இப்போ நீங்கள் இருசக்கர வாகனத்தில் இது போல் தலைவருடைய படம்லாம் போட்டுட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு வரணும் அப்படின்ற யோசனை வந்ததுக்கான காரணம் என்ன? காரணம்னா வண்டி வந்து இது பிரச்சாரத்துக்கு நான் ரெடி பண்ணேன். ரெடி பண்ணியிருக்கீங்களாண்ணே, சரி. அரியலூர் பிரச்சாரம் பண்ணணும், கட்சியை நம்ம வந்து நம்ம கட்சியை வெளியே கொண்டுகிட்டு வரணும், நம்ம சின்னத்தை வெளியே கொண்டுகிட்டு வரணும், சரி அப்படிங்கிற ஆர்வத்தில் நமக்கு பிரச்சாரத்துக்கு இந்த வாகனம் நான் ரெடி பண்ணேன். சரி, அப்போ தொகுதி முழுக்க இந்த வாகனம் போகுதுங்களாண்ணே? கம்பல்சரி வேட்பாளரோட எடுத்துகிட்டு போய் மாட்டும் போது ஜெயங்கொண்டத்துக்கு போகுது, சரிங்கண்ணா. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், 4 மாவட்டம் எங்க கூட்டாலும் போவேன். 4 மாவட்டம். உங்க பேர் என்னண்ணா? செல்வராஜ். நீங்க கட்சியில ஏதாச்சும் பொறுப்புகள் இருக்கீங்களாண்ணா? சரி, அரியலூர்ல இருந்து நம்ம உறவுகள் எல்லாம் பேருந்துல அது மாதிரி வந்திருந்தாங்களா இல்ல எப்படி? வந்திருந்தாங்க, அவங்க கார்ல வந்தாங்க. கார்ல வந்திருந்தாங்களா? நீங்க இருசக்கர வாகனத்திலே வந்துட்டீங்க. ஏன்னா அப்படி போகும்போது மக்களுக்கு ஒரு பார்வையா இருக்கும், மக்களுக்கு ஒரு எதுக்கு இந்த செட்டிங்லாம் கட்சி நம்ம விளம்பரம் பண்றது தானே இந்த செட்டிங் பண்ணணும். புரியுது புரியுதுண்ணா. இது இந்த டைம்ல வீட்டுல வச்சுட்டு என்ன பண்றது, கொஞ்சம் கஷ்டம் தான் வண்டியில வர்றதுக்கு. சரிங்க சரிங்க அண்ணா, இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்தாம வந்துட்டேன். சரி, எவ்வளோ பெட்ரோல் எல்லாம் எவ்வளோ போட்டீங்கண்ணா? வந்து 800 ரூபா இருக்கு. 800 ரூபாங்களா? அரியலூர்லேருந்து சென்னை போயிட்டு வந்து 800 ரூபா? சரிங்க சரிங்க அண்ணா, 800 ரூபா இது வரைக்கும் போட்டிருக்கேன். ஆ, கொஞ்சம் இருக்கு போய் சேர்ந்து. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கண்ணா? நான் வியாபாரம் பண்ணுவேன். வியாபாரம் பண்ணுவீங்களா? பல வியாபாரம் பண்ணுவேன். சரிங்க அண்ணா, ஏதோ சமயத்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிப்பேன். சரிங்க சரிங்க அண்ணா. இப்ப சென்னையிலிருந்து வந்துட்டீங்க, ஒரு 2.5 மணி நேரத்துல திண்டிவனம் வந்துட்டீங்க. திண்டிவனம்ல இருந்து அரியலூர் போக எவ்வளவு நேரம் ஆகணும் இன்னும்? அதுக்கு திண்டிவனத்துல அந்த நேரம் போனப்ப பாதி வழி வந்தாச்சுல. சரிங்க, பாதி வழி தானே இருக்கு. சரிங்க சரிங்க அண்ணா. சரிங்க, நீங்க நாம் தமிழ் கட்சியில எப்பொழுது இருந்து பயணிக்கிறீங்க? நான் வந்து இப்போ ஒரு 2.5 வருஷமா பயணிக்கிறேன். 2 வருஷமா பயணிச்சிருக்கீங்க. அதற்கு முன்பு வேற ஏதாச்சும் அமைப்புல ஏதாச்சும் இருந்திருக்கீங்க? எனக்கு கட்சியே பிடிக்காது, அமைப்பே பிடிக்காது. நான் வெளிநாட்டுல வேற வந்தேன். வெளிநாட்டுல இருந்தீங்களா? எந்த நாட்டுல இருந்தீங்கண்ணா? துபாயில. துபாயில, சரிங்க அண்ணா. அதனால இப்ப அண்ணன் இந்த அண்ணன் சொல்லிதான் இந்த மேட்டரே தெரியுது எனக்கெல்லாம். சரிங்க அண்ணா, அப்படிதான் அண்ணன் சொன்ன மாதிரிதான் என் பிள்ளை பார்த்து இதுன்னு ஏதாவது பார்த்துட்டு காதல நம்ம அந்த அரசியலுங்கிறத தலையிடுறது கிடையாது. சரிங்க அண்ணா, அண்ணன் சொல்றது 1000 க்கு 1000 உண்மை, 100 க்கு 100 உண்மை இல்ல, 1000 க்கு 1000. சரிங்க அண்ணா, உண்மையான பேச்சு நடத்த வார்த்தைகள் நம்ம வந்து அண்ணனுக்கு உறுதுணையா இருக்கணும், நம்மளும் வந்து நம்ம நாட்டுக்காக பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் என்னுள்ளே ஒரு உணர்வு வந்து தான் இப்ப நானா இதெல்லாம் செட்டிங் எல்லாம் நானாவே இதெல்லாம் பண்ணி நானா பண்ணுவேன். சரிங்க சரிங்க அண்ணா, சென்னையிலே உங்களை நான் பார்த்துருந்தேன், அங்கேயே எடுக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். அங்கே கொஞ்சம் வாகன நெரிசல் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல. நானும் பார்த்துட்டு இருந்தேன், மிக சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது போகக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மக்களிடம் வந்து
எளிய முறையில இது போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த நேரம் இந்த வண்டிதான், வேற வண்டியெல்லாம் மாத்திலாம் எடுக்க மாட்டேன். அப்படிங்களா? எங்கேயா இருந்தாலும் இந்த வண்டிதான், வண்டியில தான் போக வரும். சரிங்கண்ணா, இதே செட்டப் தான். சரி, மிக சிறப்பா இருக்குங்கண்ணா. நம்ம விவசாயி சின்ன இருக்கு, அதே போல கொள்கையை எழுதிட்டாரு. மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், வேற இழந்து விட்ட மரமும் வரலாற்றை மறந்து விட்ட இனமும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லைன்னு எழுதியிருக்காரு. அதே போல அண்ணன் பேர் வந்து செல்வராசு, ஒன்றிய தலைவராக அரியலூர் மாவட்டத்தில் இருக்காரு. மிகச்சிறப்பாக களப்பணி முன்னெடுத்துட்டு இருக்காரு. அண்ணனுக்கு நமது புரட்சிகரமான வாழ்த்துக்களை நம்ம தெரிவிப்போம். நீங்களே பாருங்க, நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகளை வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு சேர்ப்பதற்கான வேலையில வந்து நம்ம மக்கள் எப்படியெல்லாம் ஈடுபடுறாங்க பாருங்க. அதாவது இங்க வந்து ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை வந்து எப்படியாச்சும் நிறுவனம் என்ற அடிப்படையில் தான் நம்ம அண்ணன்மார்கள் எல்லாம் இந்த அளவுக்கு கடினமாக உழைச்சிட்டு இருக்காங்க. அவர்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தான் முடிவு பண்ணணும். பணம் வந்து நாம் சம்பாரிச்சிருக்கலாம், அரசாங்கம் வந்து ஒரு சரியான வேலையை கொடுக்கணும். நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் சரியாக நாங்கள் வேலையை கொடுப்போம். ஆனால் புரட்சிகரமான வாழ்த்துக்கள் நண்ணே, மிகச்சிறப்பாக களமாடுங்க நண்ணே. நன்றி நண்ணே, சந்திப்போம்.